ஆடிடுவான் தில்லை அம்பலத்தரசன் நாடிடுவான் தில்லை அம்பலத்தரசன் ஆனந்தமாகவே அற்புத தாண்டவும் ஆனந்தமாகவே அற்புத தாண்டவும் ஆடிடுவான் பிள்ளை அம்பலத்தரசவான் இல்லை அம்பலத்தரசைமதி சுழன்று சுழன்றாட சூடிய பிரைமதி ിൽ ഒളിയേ സിന്തിട സൂടന മുടിതൽ ഒളിയേ സിന്തിട ആടിടുവാൻ പില്ല അമ്പല തരസം ആടിടുവാൻ പില്ല கொடிய முயலனே காலால் மீதேத்து காலில் கொஞ்சிடும் சதங்கையை அதற்கேற்ப சைத்து கொடிய முயலனே காலால் மீதேத்து காலில் கொஞ்சிடும் சதங்கையை அதற்கேற்ப சைத்து புலி தோல செய்தாட பூத்த கண மலைந்தாட புலி தோல செய்தாட பூத்த கண பரந்தாட புவியரசன் முக்கண் திறந்து சிவந்திருக்க புவியரசன் முக்கண் திறந்து சிவந்திருக்க சங்கரி பாடிட சங்கொலி முழங்கி துடலை சாம்பலை பூசிய மேனி தலையில் கங்கையும் பொங்கி நிறைந்திட கண்கவர் மங்களரிஷபாகணன் அம்பல தரசன் சங்கரி பாடிட சங்கொலி முழங்கிட சுடலை சாம்பலை பூசிய மேனியின் தலையில் கங்கை பொங்கி நிறைந்திட கண்கவர் மங்களரி பாடிடுவான் ஆடிடு வாலை அம்பலத்தரசனம் ஆனந்தமாகவே அற்புத தாண்டவம் ஆனந்தமாக தாண்டவம் ஆடிடுவான் தில்லை அம்பல அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வளர்த்த ஆளுமைகள் குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சைவத்தையும் தமிழையும் இந்த நிலத்தில் நிலைநிறுத்தி வளர்த்தெடுத்த ஓர் பெண்பாட் புலவர் குறித்து நாம் சிந்திக்க சைவ பனுவல் தொகுப்புகளுள் பன்னிரு திருமுறை என்பது மிக முக்கியமானது அத் அந்த பன்னிரு திருமுறைகளுள் பதினோராம் திருமுறை தனிச்சிறப்புடையது எப்படி என்றால் பதினோராம் திருமுறை மொத்தம் நாற்பது நூல்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு ஆயிரத்தி நானூற்றி முப்பது பாடல்கள் இன்றைக்கு நமக்கு பதினோராம் திருமுறையிலே காண கிடைக்கின்றன இந்த நாற்பது நூல்களையும் பன்னிரெண்டு புலவர்கள் அருளியிருக்கிறார்கள் அந்த பன்னிரெண்டு புலவர்கள் யார் என்றால் திரு ஆளவாயுடையார் அம்மையார் ஐயடிகள் காடவர்கோன் சேரமான் பெருமாள் நாயனார் நக்கீரர் கல்லாடர் கபிலர் பரணர் அதிரா அடிகள் இளம்பெருமான் அடிகள் பட்டினத்தார் நம்பியாண்டார் நம்பி ஆகியோர் இந்த பன்னிரெண்டு பேர் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் பதினோராம் திருமுறையாக நமக்கு அமைந்திருக்கிறது இந்த பன்னிரெண்டு புலவர்களுள் முதலாவதாக நாம் குறிப்பிட்ட திரு ஆளவாயுடையார் என்பவர் மனிதர் அல்ல மதுரையிலே எழுந்தருளி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதுரை சொக்கநாத பெருமான் தான் திரு ஆளவாயுடையார் என்று அழைக்கப்படுகிறார் அதாவது சிவபெருமான் தான் திரு ஆளவாயுடையார் என்பது குறிப்பு ஏனைய பதினோரு புலவர்களும் இறைவனுடைய சிவபெருமானினுடைய அருளைப் பெற்று பாடிய புலவர்கள் ஆவர் எனவே சிவபெருமானும் இறைவனும் இறை அருள் பெற்ற புலவர்களும் பாடிய பாடல்களினுடைய தொகுப்பு பதினோராம் திருமுறை என்பது அந்த தொகுப்பிற்கு தனிச்சிறப்பை நல்குகிறது அது மட்டுமல்ல தமிழ் இலக்கிய நெடும்பரப்பிலே சிற்றிலக்கியங்களுக்கு வித்திட்ட நூல்களை கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பும் பதினோராம் திருமுறையாகவே அமைந்திருக்கிறது சிற்றிலக்கியங்களிலே பல புதிய வகைகள் தோன்றுவதற்கு பதினோராம் திருமுறைகள் காரணமாக அமைந்திருக்கின்றன என்பது கூடுதல் சிறப்பு இந்த பன்னிரண்டு புலவர்களிலே திரு ஆளவாயுடையாரை மட்டும் நீக்கிவிட்டால் ஏனைய பதினோரு பேரும் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த புலவர்கள் இந்த பதினோரு பேரிலே காலத்தால் மிக மூத்தவர் காரைக்கால் அம்மையார் அவர் அவருடைய காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு தேவார மூவர்களான திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோர் காலத்திற்கும் உட்பட்டவர் அவருக்கு அடுத்ததாக வைத்து என்ன பெறும் ஐயடிகள் காடவர்கோன் என்பவர் திருஞானசம்பந்தர் திருநாவுக்கரசருடைய காலத்திற்கும் மூன்றாவது சமயக்குரவரான சுந்தரருடைய காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்தவர் அவருக்கு அடுத்ததாக வரக்கூடிய சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரருடைய சமகாலத்தவர் எனவே இந்த மூன்று பெருமக்களும் ஐயடிகள் காடவர்கோன் காரைக்கால் அம்மையார் சேரமான் பெருமாள் நாயனார் இந்த மூன்று பேரும் காலத்தால் மிக மூத்தவர்கள் தேவார மூவர்களுக்கு சமகாலத்திலும் முட்காலத்திலும் வாழ்ந்தவர்கள் ஏனைய எட்டு பேர் அந்த பதினோரு புலவர்களிலே இந்த மூவரை ஒழித்து ஏனைய எட்டு பேர் கிபி பத்தாம் நூற்றாண்டினுடைய இடைப்பகுதியிலே வாழ்ந்தவர்கள் எனவே கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த புலவர்களினுடைய பாடல்கள்தான் தான் பதினோராம் திருமுறையாக நமக்கு அமைந்திருக்கிறது இதிலே ஒரு நன்மை என்னவென்றால் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு முதல் பத்தாம் நூற்றாண்டு வரை தமிழ் மொழி எப்படி வளர்ந்தது என்பதையும் சைவத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த பதினோராம் திருமுறை நமக்கு பேருதவியாக அமைகிறது என்பதனால் இந்த பதினோராம் திருமுறை தனிச்சிறப்புடையது என்று நாம் சொல்லலாம் இந்த பதினோராம் திருமுறையிலே காலத்தால் மிக மூத்தவரான தமிழ் வளர்த்தவரான காரைக்கால் அம்மையாரை குறித்துத்தான் நாம் இன்றைக்கு அறிமுகம் செய்து கொள்ள இருக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் காரைக்கால் அம்மையாரை குறித்து இப்பொழுது உரை நிகழ்த்துவதாக அறிமுகம் செய்து கொள்வதாக சொன்னீர்களே ஆனால் உங்களுடைய உரையினுடைய தலைப்பு பேயார் தமிழ் என்று அமைந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் காரைக்கால் அம்மையார் வேறு பேயார் வேறு அல்ல காரைக்கால் அம்மையார் தான் பேயார் காரைக்கால் அம்மையார் நான்கு தமிழ் நூல்களை அருளியிருக்கிறார் அந்த நான்கு நூல்களிலே மூன்று நூல்களில் அம்மையார் தன்னுடைய பெயரை குறிப்பிடும் பொழுது காரைக்கால் பேய் பேய் என்றுதான் தன்னை அழைத்து கொள்கிறார் அது மட்டும் காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு திருத்தொண்ட தொகை அருளிய சுந்தரர் அந்த தொகையிலே அந்த பதிகத்திலே அறுபது நாயன்மார்களினுடைய அடியார்களினுடைய பெயர்களை பட்டியலிட்டு சொல்லும் பொழுது காரைக்கால் அம்மையாரை பேயார் என்றுதான் குறிப்பிடுகிறார் பேயார்க்கும் அடியேன் என்பது சுந்தரருடைய திருத்தொண்ட தொகை பாடல் அடி சுந்தரருக்கு பிறகு தோன்றி நாயன்மார்களினுடைய வரலாற்றை விரிவாக எழுதிய சேக்கிழார் காரைக்கால் அம்மையாரினுடைய இந்த பேய் வடிவத்தை பெருமை சேர் வடிவம் பேய் வடிவம் என்று குறிப்பிடுகிறார் எனவே காரைக்கால் அம்மையாரும் காரைக்கால் அம்மையாரை போற்றி பாடிய சுந்தரரும் சேக்கிழாரும் அவரை பேயார் என்று குறிப்பிடுவதனால் நாமும் காரைக்கால் அம்மையாரு பற்றிய இந்த உரைக்கு பேயார் தமிழ் என்றே பயிரிட்டோம் அதுதான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் இப்பொழுது காரைக்கால் அம்மையாரினுடைய வரலாற்றை சுருக்கமாக நாம் அறிமுகம் செய்து கொள்ளலாம் சேக்கிழார் பெருமானினுடைய அடியொற்றி இப்பொழுது காரைக்கால் அம்மையாரினுடைய உரையை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு காரைக்கால் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர்தான் அன்றைக்கும் காரைக்கால் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த காரைக்காலிலே அறம் நிலை பெற்ற வணிகர்கள் பலர் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அறம் மேற்கொண்ட வணிகர்கள் என்றால் பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கிய நூல் வணிகர்களுக்கான அறத்தை இரண்டு அடிகளில் குறிப்பிடுகிறது வணிகர்களுக்கான அறம் என்ன என்றால் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறை கொடாது இருக்க வேண்டுமாம் அதாவது ஒரு பொருளை விற்கும் பொழுது அந்த பொருளுக்கான விலையாக அதிகமான விலையை கூடாது கொள்வதும் மிகை கொள்ளாது சரி பொருளை விலையை பெற்றுக்கொண்டாயிற்று அதற்கான பொருளை கொடுக்கும் பொழுது குறைவாக கொடுத்துவிடக்கூடாதாம் கொடுப்பதும் குறை கொடாது பல்வண்டம் பகர்ந்து வீசி என்று பத்துப்பாட்டு நூல்களிலே ஒன்றான பட்டினப்பாலை வணிகர்களுக்கான அறத்தை பதிவு செய்கிறது அப்படிப்பட்ட அறம் நிலை பெற்ற வணிகர்கள் வாழக்கூடிய ஊர்தான் காரைக்கால் என்பது அந்த வணிகர் குழுக்களிலே மிக செல்வந்தராக ஒருவர் இருந்தார் அவருடைய பெயர் தனதத்தர் என்பது அந்த தனதத்தர் மேற்கொண்ட இல்லற ஒழுக்கத்தின் காரணமாக அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அந்த பெண் பிள்ளையை பற்றி குறிப்பிடும் பொழுது சேக்கிழார் இப்படி குறிப்பிடுகிறார் தனதத்தர் செய்த தவத்தின் பயனாக அந்த பெண் பிள்ளை அவருக்கு பிறந்தது என்று குறிப்பிடுகிறார் இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் கவிமணியினுடைய வரிகளை சொல்லி கொண்டிருக்கிறோம் மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் ஆனால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலேயே சேக்கிழார் தனதத்தர் என்ற மனிதர் செய்த மாபெரும் தவத்தின் காரணமாக அவருக்கு ஓர் பெண் பிள்ளை பிறந்தது என்று குறிப்பிடுகிறார் அந்த தனதத்தரினுடைய தவத்தின் காரணமாக பிறந்த பெண் பிள்ளைக்கு அவர் புனிதவதி என்று பெயர் சூட்டினார் த புனிதவதியார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார் நடைபயின்றார் மொழி பயின்றார் அவர் மொழி பயிலக்கூடிய தொடக்கத்திலேயே அவர் சிவத்தை போற்றித்தான் மொழி பயின்றிருக்கிறார் என்பதை சேக்கிழார் பதிவு செய்கிறார் சேக்கிழார் மட்டுமல்ல காலை காரைக்கால் அம்மையார் கூட தன்னுடைய பதிகத்திலே பதிவு செய்கிறார் பிறந்து மொழி பயின்ற காலமெல்லாம் உன்னும் உண்மேல் காதல் சிறந்து நான் பேசினேன் என்று காரைக்கால் அம்மையார் பதிவு செய்கிறார் எனவே காரைக்கால் அம்மையார் பிறந்து மொழி பயின்ற காலத்திலிருந்தே சிவத்தை போற்றியே மொழி பயின்றிருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது இப்படி அம்மையார் நாளூறு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து திருமண பருவத்தை அடைகிறார் உடற்கூறு நூலார்கள் எல்லாம் இவருடைய உடல் அமைப்பையும் உள்ளத்து சிவபக்தியையும் மெச்சி போற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட புனிதவதியாருக்கு இந்த வணிக பெருமக்கள் எல்லாம் பேசுகிறார்கள் அதாவது திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அந்த சமயத்திலே நாகை மாவட்டத்தில் இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் தான் அந்த நாகையிலே நிதிபதி என்ற செல்வந்தர் வணிகர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய மகனான பரமதத்தனுக்கு பெண் தேடி வந்தார் புனிதவதியாரை பற்றிய செய்தி நிதிபதிக்கு கிடைக்கிறது தன்னுடைய உறவினர்கள் மூலமாக தனதத்தருக்கு தூதனுப்பி தன்னுடைய மகனுக்கு அதாவது பரமதத்தனுக்கு உங்கள் மகளான புனிதவதியாரை திருமணம் செய்து தர முடியுமா என்று கேட்கிறார் தனதத்தரும் தன்னுடைய உறவினர்கள் மூலமாக நிதிபதியினுடைய குடும்பத்தையும் பரமதத்தனை பற்றியும் விசாரிக்கிறார் நல்ல குடும்பம் நல்ல மகன் என்று தெரிய வந்த காரணத்தினால் புனிதவதியாருக்கும் பரமதத்தனுக்கும் திருமணம் நிச்சயம் செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அப்பொழுது பத்து பொருத்தங்களையும் பார்த்து பரமதத்தனுக்கும் புனிதவதியாருக்கும் திருமண ஏற்பாடுகளை அவர்களினுடைய பெற்றோர்கள் செய்கிறார்கள் பத்து பொருத்தம் என்பது கணியர்களினுடைய அதாவது ஜோசியம் பார்ப்பவர்களினுடைய கூற்றின்படி ஜாதகம் பார்ப்பவர்களினுடைய கூற்றின்படி வேறாக இருந்தாலும் நம்முடைய தமிழ் மரபிலே தொல்காப்பியர் பத்து பொருத்தங்களை பதிவு செய்கிறார் ஆண் பெண் இணைவதற்கான பத்து பொருத்தங்களை பதிவு செய்கிறார் என்னவென்றால் தொல்காப்பியரினுடைய தொல்காப்பிய நூட்பா இப்படி பதிவு செய்கிறது பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவென என்று அந்த பத்து பொருத்தங்களை பதிவு செய்கிறது என்னவென்றால் பிறப்பு பொருத்தமாக இருக்க வேண்டும் குடிமை அதாவது ஒழுக்கம் பொருத்தமாக இருக்க வேண்டும் ஆண்மை ஆழ்வினை உடைய உடையவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டு பொருத்தமான வயது உடையவர்களாக இருக்க வேண்டும் உருவு வடிவத்திலே பொருத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் நிறுத்த காமவாயில் ஒத்த அன்புடையவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் நிறை அருள் உணர்வு உணர்வு என்றால் இந்த இடத்திலே அறிவு என்று பொருள் அறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் திருவோடு திரு என்றால் செல்வம் செல்வத்திலே பொருத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும் இந்த பத்து பொருத்தம் உடையவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று தொல்காப்பியம் பதிவு செய்கிறது இந்த பத்து பொருத்தங்களையும் பார்த்து பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் திருமண ஏற்பாடுகளை அவர்களினுடைய பெற்றோர்கள் செய்கிறார்கள் பெண் வாழக்கூடிய ஊரில்தான் பெண்ணினுடைய ஊரில்தான் திருமணம் நிகழ வேண்டும் என்ற தமிழர் மரபின்படி காரைக்காலிலேயே பரமதத்தனுக்கும் புனிதவதியாருக்கும் திருமணம் நிகழ்கிறது நல்லபடியாக திருமணம் நிறைவேறியவுடன் தனதத்தன் தன்னுடைய மகளை பிரிந்து வாழ்வதற்கு விரும்பவில்லை தன்னுடைய குலத்திற்கு ஒத்த மகளாக இருந்த காரணத்தினாலும் மிக்க அன்புடைய செல்லமாக அந்த குழந்தையை புனிதவதியாலை வளர்த்த காரணத்தினாலும் தன்னுடைய மகளை பிரிவதற்கு மனமில்லாமல் காரைக்காலிலேயே புனிதவதியாரும் பரமதத்தனும் இல்லறம் நிகழ்த்துவதற்காக ஒரு பெரும் மாளிகையை கட்டி தருகிறார் அது மட்டுமல்ல பரமதத்தன் வணிகம் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் அவர் செய்து தருகிறார் இப்படியாக புனிதவதியாரும் பரமதத்தனும் காரைக்காலிலேயே தங்களுடைய இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் வணிகத்திலே மிகச்சிறந்த விற்பனனாக பரமதத்தன் வளர்ந்து வருகிறான் அதே சமயத்திலே காரைக்கால் அம்மையாரும் இல்லற ஒழுக்கத்திலே நிகரற்றவராக விளங்குகிறார் இல்லற ஒழுக்கத்தில் நிகரற்ற நிகரற்றவராக விளங்குவதோடு அடியார் வழிபாட்டிலும் புனிதவதியார் மிகத் தேர்ந்து வருகிறார் மிக ஈடுபாடு உடையவராக விளங்குகிறார் தன்னை நாடி வரக்கூடிய தன்னுடைய இல்லத்திற்கு வரக்கூடிய அடியார்களுக்கு திரு அமுதிட்டு அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் வழங்கி நவமணிகளை வழங்கி ஆடைகளை வழங்கக்கூடிய பண்புள்ளவர்களாக புனிதவதியார் விளங்குகிறார்கள் இப்படியாக அவர்களினுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த சமயத்திலே பரமதத்தனுடைய வணிக கூடத்திற்கு வெளியூரிலிருந்து சில வணிகர்கள் வருகிறார்கள் அவர்கள் பரமதத்தனுக்கு சுவை மிகுந்த இரண்டு மாங்கனிகளை கொடுத்து செல்கிறார்கள் பரமதத்தனோ அதனை தன்னுடைய இல்லத்திற்கு புனிதவதியாரிடம் கொடுத்துவிடும் சொல்லி தன்னுடைய ஏவலாளர்களிடம் கொடுத்து அனுப்புகிறான் அந்த மாங்கனிகள் புனிதவதியை சென்றடைகின்றன இது நிகழ்ந்தது எந்த காலத்தில் என்றால் காலையிலும் அல்ல நண்பகலிலும் அல்ல இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது இந்த மாங்கனிகள் வீட்டிற்கு வந்ததும் புனிதவதியாரினுடைய இல்லத்திற்கு ஒரு முதியவர் வருகிறார் மிக முதியவராக உடல் தளர்வுற்றவராக பசிப்பினி பாதிக்கப்பட்டவராக மிக தளர்ந்து போய் ஒரு அடியவர் வருகிறார் அவருடைய தோற்றத்தை கண்ட புனிதவதியார் அவரை வணங்கி மரியாதையோடு இல்லத்திற்குள் அழைத்து வந்து அவர் கால்களை தூய்மை செய்வதற்கு நீர் வழங்குகிறார் இருப்பதற்கு ஆசனத்தை வழங்குகிறார் வாழை இலையிட்டு அவருக்கு திரு அமுது படைக்கிறார் அது இடைப்பட்ட காலமாக இருந்த காரணத்தினால் அமுது மட்டும்தான் தயாராகி இருந்தது கரியமுது தயாராகவில்லை எனவே புனிதவதியார் என்ன செய்தார் என்றால் தன்னுடைய கணவர் பரமதத்தன் கொடுத்தனுப்பினார் அல்லவா இரண்டு மாங்கணிகள் அந்த மாங்கணிகளிலே ஒரு கனியை அறிந்து அந்த அடியவருக்கு படைத்து விடுகிறார் சூரமுதையும் அந்த கனியமுதையும் மிகச் சுவைத்து உண்ட அந்த அடியார் மனதார வாழ்த்து விட்டு சென்று விடுகிறார் புனிதவதியார் அடியார்களுக்கு உணவிடுவதிலே பெரு விருப்பமுடையவராக இருந்திருக்கிறார் சேக்கிலார் தான் சொல்வார் இந்த மண்ணினில் பிறந்ததினுடைய பயன் என்னவென்றால் அடியவர்களுக்கு உணவிடுதல் உணவிடுதல் தானாம் மணிமேகலையும் புறநானூறும் நமக்கு சொல்கிறது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று ஒரு கூற்றை முன்வைக்கிறது அந்த அடிப்படையில் புனிதவதியார் இதிலே மிக ஈடுபாடு உடையவராக இருந்திருக்கிறார் திருமூலர் கூட சேக்கிழார் சொல்வது போல மண்ணினில் பிறந்தார் பெரும்பையன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்று சொல்வது போல திருமூலரும் ஒரு கூற்றை முன்வைக்கிறார் ஆயிரம் ஊர்களை அந்தனர்களுக்கு தானம் அளிப்பதை விட வானத்தை முட்டும் அளவிற்கு கோபுரங்களை கொண்ட பெரும் பெரும் கோயில்களை இறைவனுக்கு கட்டி கொடுப்பதை விட அடியார் ஒருவருக்கு ஒரு வேளை உணவிடுவதனுடைய பலன் வேறு எந்த அறச்செயலுக்கும் நிகரில்லை என்று திருமூலர் பதிவு செய்கிறார் அகரம் ஆயிரம் அந்தணர்க்கு ஈயிலேன் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கலேன் பகரும் ஞானி பகலூன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயந்தானே என்பது திருமூலர் சொன்ன அந்த கூற்று எனவே அந்த அடிப்படையிலே காரைக்கால் அம்மையார் அதாவது புனிதவதியார் அடியாறுகளுக்கு உணவிடுவதிலே பெரும் விருப்பமுடையவராக செயலாற்றி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர் அடியார் சென்ற பிறகு நண்பகல் நேரத்திலே பரமதத்தன் தன்னுடைய கூடத்திலிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு வருகிறான் வந்ததும் நேராக சென்று குளித்து அதாவது நீராடிவிட்டு உணவு உண்பதற்காக வருகிறான் என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார் இந்த இடத்திலே நமக்கு ஒரு குறிப்பு கிடைக்கிறது பணிக்கு சென்று வீடு திரும்பிய பிறகு குளித்து நீராடிவிட்டு உணவருந்துங்கள் என்பது சேக்கிழார் பரமதத்தன் மூலமாக நமக்கு அறிவுறுத்தக்கூடிய செய்தி இன்றைக்கு பெரும் பெருந்தொற்றின் காலமாக இருப்பதால் நாம் அந்த ஒழுக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு பெருந்தொற்றெல்லாம் ஒன்றுமில்லை ஆனாலும் அந்த பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையாகவே இத்தகைய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அவன் வந்து நீராடிவிட்டு உணவு என்பதற்காக அமர்கிறான் வாழை இல்லை இட்டு புனிதவதியார் தன்னுடைய கணவனுக்கு உணவு படைக்கிறார் அப்பொழுது கரியமுது சோரமுது எல்லாம் தயாராகிவிட்டது எல்லாவற்றையும் பரிமாறி கொண்டிருந்த புனிதவதியார் பரமதத்தன் அனுப்பியிருந்த இரண்டு மாங்கனிகளிலே ஒன்றை அடையாருக்கு படைத்து விட்டார் அல்லவா எஞ்சிய மாங்கனியை கொண்டு வந்து அறிந்து தன்னுடைய கணவருக்கு கொடுக்கிறார் அதை உண்ட பரமதத்தன் மிக மகிழ்ந்து போய் அந்த சுவையிலே ஈடுபட்டு மிக மகிழ்ந்து போய் மற்றொரு கனியும் கொண்டு வா உணவு உண்ண உண்ண வேண்டும் என்று கேட்கிறார் திகைத்து போகிறார் புனிதவதியார் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஒரு கணியை பரமதத்தன் அறிந்துவிட்டான் மற்றொரு கனி மனைவியாருக்குரியது என்பதுதான் அறம் அதுதான் இல்லற மாண்பும் கூட ஆனால் அந்த அறிவும் கூட இல்லாத தன்மையிலே பரமதத்தன் நின்று இருக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் அவருடைய அந்த அறியாமைதான் நமக்கு காரைக்கால் அம்மையார் என்ற பெரும் புலவரை சைவ அறிஞரை நமக்கு வழங்கியிருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அம்மையார் புனிதவதியார் என்ன செய்வது என்று தெரியாமல் மற்றொரு கூடத்துக்கு சென்று வெளியிலே சென்று இறைவனை வேண்டிக் கொள்கிறார் ஐயனே என்னுடைய கணவர் மற்றொரு கனியும் வேண்டும் என்று கேட்கிறாரே உன்னுடைய அடியவருக்கு நான் அதை படைத்து விட்டேனே இப்பொழுது நீதான் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்கிறார் உடனே இறைவ அருளால் புனிதவதியாரினுடைய கரங்களிலே மற்றொரு மாங்கனியும் வந்து சேர்கிறது அதை எடுத்து சென்ற புனிதவதியார் கணவனுக்கு படைக்கிறார் அதை உண்ட பரமதத்தன் முன்னர் உண்ட கனிபோல் இல்லையே இது இன்னும் சுவையாக இருக்கிறது அதி கனியாக இருக்கிறது என்று சொல்கிறான் அதி கனி என்பது சேக்கிழார் பயன்படுத்திய சொல் இந்த அதிமதுர கனியாக இருக்கிறது இது என்று கேட்கிறார் என்ன செய்வது என்று இப்பொழுதும் புனிதவதியாருக்கு தெரியவில்லை இறையருளால் இக்கனியை நான் பெற்றேன் என்றும் புனிதவதியாரால் சொல்ல முடியவில்லை கணவர் கேட்டுவிட்டார் உண்மையை சொல்லாமலும் புனிதவதியாரால் இருக்க முடியவில்லை எனவே நடந்தபடி சொல்வதுதான் தன்னுடைய கடன் என்று முடிவுக்கு வந்த புனிதவதியார் தன்னுடைய கணவரிடம் நடந்த அத்தனை நிகழ்வுகளையும் சொல்லிவிடுகிறார் இதை கேட்ட பரமதத்தன் அப்படி என்றால் இறை அருளால் தான் நீ இந்த கணியை பெற்றாய் என்றால் அவரிடம் வேண்டி மற்றொரு கனியையும் பெற்றுக்கொடு பார்க்கலாம் என்று கேட்கிறார் உடனே புனிதவதியார் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார் ஐயனே இப்பொழுது நீ உன் எனக்கு உதவ உதவாவிடில் மற்றொரு கனியை அருளாவிடில் என்னுடைய உரை பொய்யாம் பொய்யாகிவிடும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார் மற்றொரு கனியும் புனிதபதியாரினுடைய கரங்களிலே வந்து சேர்கிறது அதை எடுத்து சென்று பரமதத்தனிடம் கொடுக்கிறார் புனிதபதியார் அதை அவன் வாங்கி பார்த்ததுமே அந்த கனி மறைந்து போகிறது மிக அஞ்சி நடுங்கி விடுகிறான் பரமதத்தன் அன்று தொட்டு அந்த நொடி முதல் புனிதவதியாரை தன்னுடைய மனைவியாராக கருத கருதுவதற்கு பரமதத்தனால் இயலவில்லை அவரை ஏதோ தெய்வ பிறவி அனங்கு என்பது போலவே பார்க்க தொடங்கினான் பரமதத்தன் அவரோடு முழுமையான இல்லற வாழ்க்கையிலும் அவனால் ஈடுபட முடியவில்லை இப்படியாக அவர் அந்த இருவருடைய வாழ்க்கையும் சென்று கொண்டிருந்தது பரமதத்தன் தன்னுடைய தவிப்பால் தத்தளிக்கிறான் ஒரு முடிவுக்கு வருகிறான் வெளிநாடுக்கு சென்று வணிகம் செய்வது என்று முடிவுக்கு வருகிறான் அதனை தன்னுடைய சுற்றத்தாரிடமும் சொல்கிறான் அந்த சுற்றத்தார்கள் இது வணிகர்களினுடைய தானே நீ சென்று வா என்று சொல்லி பரமதத்தனுக்கு ஒரு பெரும் கப்பலை உருவாக்கி தருகிறார்கள் அன்றைக்கே நம்மிடம் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த பாடல் இந்த நிகழ்வு ஒரு சான்று உறவினர்கள் அவனுக்கு ஒரு பெரும் கப்பலை கட்டி கொடுக்கிறார்கள் பெரும் பெரும் பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு வெளி கடல் கடந்து வெளிநாட்டிற்கு சென்று வணிகம் செய்ய தொடங்குகிறான் பரமதத்தன் இப்படி கடல் கடந்து சென்று வணிகம் செய்ய வேண்டிய தேவை பரமதத்தனுக்கு ஏன் ஏற்பட்டது என்று நாம் யோசித்துப் பார்த்தால் அம்மையாரை வெகு நாட்கள் அம்மையாரோடு அவனால் அவனால் உறவாட முடியவில்லை அல்லவா அதன் காரணமாக அம்மையாரை விட்டு பிரிந்து செல்வதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பரமதத்தன் பயன்படுத்தி கொண்டான் என்று நாம் சொல்லலாம் சரி ஏன் கப்பலிலே செல்ல வேண்டும் ஏன் நடந்து காலால் பிரிதல் என்று ஒன்று இருக்கிறது அந்த அந்த அடிப்படையிலே பக்கத்து நாட்டிற்கு செல்லலாமே என்று கேட்டால் இல்லை அப்படி சென்றால் புனிதவதியாரையும் அழைத்து செல்ல வேண்டிய தேவை தனக்கு ஏற்பட்டு விடலாம் என்று எண்ணி களத்தில் செல்கிறான் அதாவது கப்பலில் செல்கிறான் தமிழர்களிடையே கப்பலில் சென்று வணிகம் செய்யக்கூடிய பொழுது அல்லது வேறு நாட்டிற்கு செல்லும் பொழுது பெண்களை அழைத்துச் செல்லும் வழக்கம் இல்லை தொல்காப்பியர் இதை தன்னுடைய தொல்காப்பியத்திலே பதிவு செய்கிறார் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்பது தொல்காப்பிய நுட்பம் முன்னீர் என்றால் கடல் ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் என்ற மூன்று நீராலும் உருவான ஒரு நீர்ப்பகுதி என்ற காரணத்தினால் கடலுக்கு முன்னீர் என்று பெயர் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்பது தொல்காப்பியரினுடைய கூற்று எனவே பெண்களை அழைத்துச் செல்ல வேண்டிய தேவை தனக்கு ஏற்படாது என்ற காரணத்தினால் களத்தில் சென்று வணிகம் செய்வது என்று பரமதத்தன் முடிவு செய்திருக்கலாம் இப்படி அவன் கப்பலிலே சென்று வெளிநாடுகளுக்கு சென்று வணிகம் செய்கிறான் அம்மையார் தன்னுடைய கணவன் திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறார் ஆனால் பரமதத்தனோ திரும்பி தன்னுடைய ஊரான அதாவது காரைக்காலுக்கு திரும்பி வரவே இல்லை அவன் வெளிநாடுகளுக்கு சென்று பொருளீட்டு விட்டு பாண்டி நாட்டிலே துறைமுகப்பட்டினத்திற்கு ஒன்றிற்கு திரும்பி வருகிறான் அது ராமேஸ்வரமாக இருக்கலாம் அல்லது தூத்துக்குடியாக இருக்கலாம் அல்லது குலசேகரப்பட்டினமாக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களினுடைய குறிப்பு அவன் அந்த இடத்திற்கு வந்து சேர்கிறான் அங்கேயே கூடத்தை அமைத்துக்கொள்கிறான் வணிகத்திலே மிக புகழ் வருகிறான் அங்கேயே ஒரு பெண்ணை பார்த்து இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்கிறான் அவர்களுக்கு ஓர் பெண் பிள்ளை பிறக்கிறது அந்த பெண் பிள்ளைக்கு தான் மனத்திலே தெய்வமாக கருதி வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியாரினுடைய பெயரையே எடுகிறான் புனிதவதி என்ற பெயரையே தனக்கு பிறந்த அந்த பெண் பிள்ளைக்கும் எடுகிறான் இப்படி அவன் வாழ்ந்து வருகிறான் அம்மையாரோ இங்கு காத்திருக்கிறார் தனதத்தருனுடைய உறவினர்கள் மூலமாக பரமதத்தன் பாண்டி நாட்டிலே வாழ்கிறான் என்ற செய்தி தனதத்தருக்கு கிடைக்கிறது அதனை தன்னுடைய உறவினர்கள் மூலமாக உறுதியும் அவர் செய்து கொள்கிறார் ஒரு சிவிகையை ஏற்பாடு செய்து சிவிகை என்றால் பல்லக்கு ஒரு சிவிகையை ஏற்பாடு செய்து அதிலே புனிதவதியாரை இருத்தி இப்ப எப்படியாவது புனிதவதியாரை பரமதத்தனோடு சேர்த்து வைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவரை பாண்டி நாட்டிற்கே அழைத்து செல்கிறார் தனதத்தர் பல நாள் பயணம் மேற் மேற்கொள்ளப்படுகிறது பயணப்படுகிறார்கள் பாண்டி நாட்டிற்கு செல்கிறார்கள் சென்று பரமதத்தனுக்கு ஆள் அனுப்புகிறார் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஆள் அனுப்புகிறார் இவர்கள் வந்திருக்கக்கூடிய செய்தியை கேட்ட பரமதத்தன் அஞ்சி நடுங்கி தன்னுடைய மனைவியாரோடு அதாவது இரண்டாவது மனைவியாரையும் தன்னுடைய குழந்தையையும் பெண் பிள்ளையையும் அழைத்து நேரடியாக இவர்கள் இருக்கும் கூடிய இடத்திற்கு வருகிறான் வந்தவன் நேராக சென்று புனிதவதியாரினுடைய கால்களிலே வீழ்ந்து வணங்குகிறான் உறவினர்கள் எல்லாம் கேட்கிறார்கள் உன்னுடைய மனைவியினுடைய கால்களிலே நீ ஏன் விழுந்து வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள் அப்பொழுது பரமதத்தன் சொல்கிறான் இவர் சாதாரண பெண் அல்ல இவர் மானுட பெண் அல்ல இவர் இறை அருள் பெற்றவர் இறை வடிவமாகவே நான் காண்கிறேன் என்னுடைய குலத்திற்கு அருள வந்த ஒரு பெருமகனார் இவர் இவரை நான் மட்டும் வணங்கினால் போதாது நீங்களும் இவரை வணங்கி அருள் பெறுங்கள் என்று சொல்கிறார் உறவினர்கள் எல்லாம் நகைக்கிறார்கள் அஞ்சு சிலர் அஞ்சி ஒடுங்குகிறார்கள் சிலர் வருத்தப்படுகிறார்கள் என்ன இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தப்படுகிறார்கள் அப்பொழுது புனிதவதியார் தன்னுடைய ஒரு உறுதி எடுக்கிறார் என்னவென்றால் இவன் இனிமேல் தன்னுடைய தன்னுடன் இல்லற ஒழுக்கத்திலே ஈடுபட மாட்டான் என்று புரிந்து கொள்கிறார் எனவே இந்த இல்லற ஒழுக்கத்திற்காக கணவனுக்காக இருக்கக்கூடிய இந்த உடல் அழகு இனிமேல் தனக்கு தேவையில்லை தான் ஒரு சிவகணமாக பேய் வடிவமாக மாற வேண்டும் அதற்கு இறைவன் அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறார் இந்த தசை பொதி கழிந்து சிவகணங்களுள் ஒன்றாக தான் ஆக வேண்டும் அதற்காக சிவகண வடிவங்களுள் ஒன்றான பேய் வடிவத்தை ஐயனே எனக்கு அருளு என்று வேண்டிக்கொள்கிறார் அந்த வடிவத்தை இறைவன் அருளுகிறான் பேய் வடிவு என்றால் வினைவயத்தார வினைவயமாக வந்த பேய் வடிவல்ல பிற உயிர்களை துன்புறுத்தி வதைக்கக்கூடிய பேய் வடிவம் அல்ல இது சிவத்தினுடைய அருளை பெற்ற பேய் வடிவம் விண்ணும் மண்ணும் தொழக்கூடிய பேய் வடிவமானார் என்று சேக்கிழார் எழுதுவார் இப்படி பேய் வடிவமாகி இறைவனுடைய புகழை பாடுவது தன்னுடைய தொழிலாக காரைக்கால் அம்மையார் அதாவது புனிதவதியார் தன்னுடைய ஒழுக்கமாக கொள்கிறார் இப்படி அருள் பெற்ற அம்மையார் பல நூல்களை பல பாடல்களை அருளியிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதி நிகழ்வையும் அவர் அருளிய நூல்களை குறித்தும் நாம் அடுத்த பதிவிலே சிந்திப்போம் நன்றி வணக்கம்